கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வியாபார பெருங்குடி மக்களே, இந்து கிறிஸ்தவ சகோதர சமுதாயத்தை சார்ந்த நண்பர்களே, இந்த பொதுக்கூட்டத்தில் தீவிரவாதத்தை எதிர்க்கும் இஸ்லாம் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிற்கும் இந்த விழிப்புணர்வு பொதுக்கூட்டத்திற்கும் காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நாட்டிலே எங்கு குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடைபெற்றாலும் அந்த செயலை செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்கின்ற ஒரு தவறான குற்றச்சாட்டு, முஸ்லிம்கள் மீதான அவப்பழிகள் மீடியாக்களிலே செய்திகள் வாயிலாகவும் சினிமாக்கள் வாயிலாகவும் திட்டமிட்டு பரப்பப்பட்டு வருகிறது. இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி ஃபேஸ்புக் தளங்களிலும் ட்விட்டர் தளங்களிலும் எந்த அளவிற்கு பரப்பப்படுகிறது என்று சொன்னால், முஸ்லிம்களுக்கு பயங்கரவாத செயல்களை செய்ய தூண்டுவதே இஸ்லாம் தான் என்கிற ஒரு தவறான ஒரு சித்திரம். ஒரு நபரை தலையிலே துணி போட்டு கழுத்தை கண்டந்துண்டமாக வெட்டுவதை போன்ற ஒரு வீடியோ காட்சி, அப்படி அறுத்து கொண்டிருக்கிற பொழுது திருக்குரான் வசனம் ஓதப்படுகிற ஒரு காட்சி, இதை உலகத்திற்கெல்லாம் ஒளிபரப்புகிற சமயத்தில் இதை செய்பவர்கள் யார் என்பதை மக்கள் பார்ப்பதில்லை, பரப்பக்கூடியவர்கள் யார் என்பதையும் தீர விசாரிப்பதில்லை. அந்த காட்சியை பார்க்கிற பொழுது இதை முஸ்லிம்கள் தான் செய்கிறார்கள் என்றும், இஸ்லாம் அவர்களை இவ்வாறு செய்ய தூண்டி இருக்கிறது என்றும் தவறான பிரச்சாரம் பரவப்பட்டு வருகிறது. இதன் காரணத்தினால் பல்வேறு மதத்தவர்கள் வாழக்கூடிய நம் நாட்டில் முஸ்லிம் சமுதாய மக்களை பற்றி இந்து கிறிஸ்தவ அன்பர்களிடத்தில் ஒரு தவறான அபிப்பிராயம், ஒரு எண்ண ஓட்டம், இவர்களுக்கு நம்முடைய வீட்டில் வாடகைக்கு கொடுக்கலாமா, இவர்களுக்கு நம்முடைய கடையை வாடகைக்கு கொடுக்கலாமா, நம்முடைய வாகனங்களை வாடகைக்கு கொடுக்கலாமா, இவர்கள் ஏதாவது ஒரு விஷமத்தனமான காரியத்தில் ஈடுபட்டுருவாங்களோ என்கிற மாதிரியான ஒரு எண்ணம். அதனால தான் அந்த வீடு வாடகை கொடுக்கிற பொழுது கூட கேட்பார்கள், எவ்வளோ பேர் குடியிருக்க போகிறீங்க? நாலு பேர் தான், அம்மா அப்பா ரெண்டு பிள்ளை. சரி, வேற யாராவது வருவாங்களா? ஆ, வருவாங்க. வெளியூர்லேருந்து தாய் தந்தை வந்துட்டு போவாங்க. வந்தால் எங்களுக்கு சொல்லணும். எத்தனை நாள் இருப்பாங்க? ஒரு ரெண்டு நாளில் போயிடுவாங்க. அதுக்கு மேலாச்சுன்னு எங்களுக்கு சொல்லணும் என்கிற மாதிரி எல்லா நடவடிக்கைகளிலும் ஒரு எண்ண ஓட்டம். அதே மாதிரி இன்றைக்கு முஸ்லீம் அல்லாத மக்கள் நடத்தக்கூடிய தனியார் பள்ளிக்கூடங்களில் முஸ்லீம்களுக்கு நுழைவு சீட்டு வழங்குவதில் கூட இந்த நெருக்கடிகளை காட்டுவதை பார்க்கிறோம். இன்னும் சிலர் இன்றைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு குண்டுவெடிப்புகளை செய்யக்கூடிய இந்த தீவிரவாதிகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை கொடுக்கிறார்களோ, மறைமுகமாக உதவி செய்கிறார்களோ என்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் விதைக்கப்பட்டிருப்பது பார்க்கிறோம். இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கு மீடியாக்களில் சினிமாக்களிலும் சரி, மக்களுக்கு உண்மையை உடனுக்குடன் உலகத்திற்கு அறிய செய்கிறோம் என்று சொல்லுகிற பத்திரிகைகளிலும் செய்திகளிலும் சரி, முஸ்லிம்களை பற்றி ஒரு சில பத்திரிகையாளர்கள் ஊடகத்தில் உள்ளவர்கள் நியாயமாக நடந்தாலும் கூட, பெரும்பான்மையான மக்கள் காழ்ப்புணர்வை கொட்டக்கூடிய வகையில் இருப்பதை பார்க்கிறோம். மீடியாக்கள் இஸ்லாமியர்கள் எந்த அளவிற்கு அவப்பழி சுமத்தி தீவிரவாதத்தோடு சம்பந்தப்படுத்துகிறார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகளை காட்டலாம். ஒரு சில சமீபத்திய உதாரணங்களை உங்கள் கண்முன்னால் நாம் கொண்டு வரோம். சமீபத்தில் கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் டிஃபன் பாக்ஸில் குண்டு வைத்து குண்டுவெடிப்பு சம்பவம் நடக்கிறது. அந்த தருணத்தில் உள்துறை அமைச்சர்கள் உட்பட பலரும் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்கிறார்கள். அப்படி ஆய்வு செய்கிற பொழுது பத்திரிகையாளர்கள் விசாரிக்கிறார்கள், இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு ஏதாவது தீவிரவாத இயக்கங்கள் பொறுப்பேற்றிருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு அரசு தரப்புல, மத்திய மாநில உளவுத்துறை தரப்புல இதுவரைக்கும் யாரும் பொறுப்பேற்கவில்லை என்ற பதில் சொல்கிறார்கள். பிறகு இவங்களுடைய கேள்வி எப்படி இருக்குதுன்னா, இதுல
இந்தியன் முஜாஹிதீன் சம்பந்தப்பட்டிருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? இவன் இவனை கேட்டு விடுறான். அதற்கு சற்று நிதானம் காத்து விட்டு, இல்ல அவர்களும் பொறுப்பெடுத்த தகவல் வரல என்று மறுப்பு தெரிவிக்கிறார்கள். இது அன்றைக்கு பரபரப்பாக எல்லா ஊடகங்களையும் பரவுச்சு. மறுநாள் என்னாச்சு, இந்த பெங்களூரு குண்டு வெடிப்பிற்கு தமிழகத்திலே திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த 4 பேர் பிடிபடுகிறார்கள். பிடிபட்ட உடனே எல்லா பேப்பர்களையும், கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, அத்தனை இடங்கள்லையுமே இஸ்லாமிய தீவிரவாதிகள், தமிழ் முஸ்லிம் தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், பெங்களூர் குண்டு வெடிப்பில் அவர்கள் தொடர்புள்ளவர்கள் என்று கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் கோடிக்கணக்கான பணத்தை தமிழகத்திலே வசூலித்திருக்கிறார்கள் என்ற செய்தி வருகிறது. அந்த பொருளாதாரத்தை தமிழகத்திலே உள்ள அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் கொடுத்திருக்கிறதோ என்று என்ன தோன்றுகிறது. அதற்கும் இந்த இஸ்லாமிய இயக்கங்களுக்கும் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு சம்பந்தம் இருக்கிறதா என்று விசாரணை நடைபெற்று வருகிறது என்று செய்தி பரவுகிறது. பரவிய சில மாதங்கள் கழித்து இதையெல்லாம் பார்க்கிற இந்து சகோதரர்கள் என்ன நினைப்பாங்க, கிறிஸ்தவர்கள் என்ன நினைப்பாங்க, ஓ இவங்க தான் இந்த பயங்கரவாதத்துக்கு காசு கொடுக்கறாங்க போல என்று நினைப்பார்கள். இந்த செய்தி ஒரு 4-5 மாதம் கழித்ததற்கு பிறகு கர்நாடகா பெங்களூர்ல இருக்கிற உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு, அந்த விசாரணையின் முடிவில் நீதிபதி அறிவிக்கிறார், இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கும் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த அந்த 4 இளைஞர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்குகிறார். ஏன் பெங்களூர்ல திருநெல்வேலி மாவட்டத்துக்காரங்க இருக்கிறாங்கன்னா, அதிகமான திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த, மேலப்பாளையத்தை சார்ந்த முஸ்லிம்கள் பெங்களூர்ல இந்த பேக்கரி தொழிலில் ஈடுபட்டு இருப்பார்கள். நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. 4 பேரை பிடிச்சுள்ள வச்சுட்டாங்க. நீதிபதி தீர்ப்பு வழங்குறார். தீர்ப்பு வழங்கின உடனே மீடியாக்கள் என்ன செஞ்சிருக்கணும், எந்த மாதிரி நியாயமா நடந்திருக்கணும், இது மாதிரி கைது செய்யப்பட்டவர்கள் அப்பாவிகள் என்று நீதிபதி சொல்லிட்டாரு. எனவே இவர்களுக்கும் அந்த தீவிரவாத செயல்களுக்கும் குண்டுவெடிப்புக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லணும். அப்படி சொன்னார்களா, ஏதாவது அறிவித்தார்களா? தமிழகத்தில் எந்த பேப்பர்லயும் இந்த செய்தி வரலீங்க, எந்த தொலைக்காட்சியிலையும் இந்த செய்தி ஒளிபரப்பப்படல. கர்நாடகாவில் மட்டும் ஒரே ஒரு தமிழ் பத்திரிகையில ஒரு சின்ன ஒரு பெட்டி செய்தியில ஒரு செய்தி போடப்படுகிறது, பெங்களூரு குண்டுவெடிப்பிற்கு தமிழகத்தை சார்ந்த 4 பேர் சம்பந்தம் இல்லை என நீதிபதி உத்தரவிட்டு விட்டார், 4 தமிழர்கள் விடுதலையாகி விட்டார்கள் போட்டாங்க. அதாவது நிரபராதின் வந்தா அவனுக்கு பேர் தமிழன், விடுதலை ஆயிட்டாண்டா அவனுக்கு பேர் அப்பாவி தமிழர்கள், பிடிபட்டாண்டா முஸ்லிம் தீவிரவாதிகள். இப்படி பரப்புறாங்க. சமீபத்தில் கூட பாருங்க, கடந்த நவம்பர் 4ஆம் தேதி காஷ்மீர்ல 4 இளைஞர்கள் காரில் பயணம் செய்து வருகிறார்கள். 5 ராணுவ வீரர்கள் அவர்களை சுற்றி வளைத்து யாரென்றும் விசாரிக்காமல், அவர்களை ஆய்வு செய்யாமல், அவர்கள் எதற்காக வருகிறார்கள் என்பதை கேள்வி கூட கேட்காமல், எந்த வாய்ப்பும் கொடுக்காம என்கவுண்டர்ல ஈடுபட்டு 4 பேர் மீதும் துப்பாக்கி சுடு நடத்துகிறார்கள். அதிலே 2 பேர் சம்பவ இடத்திலேயே படுகொலை செய்யப்படுகிறார்கள். 2 பேர் உயிருக்கு போராடுகிற நேரத்தில் சிறப்பு அறுவை சிகிச்சைக்காக, அவசர சிகிச்சைக்காக நுழைவிக்கப்படுகிறார்கள். 4ஆம் தேதி தொடங்கின விசாரணை, அந்த 4ஆம் தேதி அந்த 4 பேரும் சுட்டுக் கொல்லப்படுகிற நேரத்தில் தமிழ்நாடு இந்தியா முழுக்க வந்த செய்தி என்ன, தீவிரவாதிகள் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவில் ஊடுருவி காஷ்மீர்ல கலகம் விளைவிப்பதற்கு சதி செயலில் ஈடுபட்டதால் ராணுவ வீரர்கள் அவர்களை சுற்றி வளைத்தார்கள், அவர்களிடமிருந்து தப்ப முயன்ற இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் மீது ராணுவ வீரர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் சம்பவ இடத்துல 2 பேர் செத்துட்டாங்க, 2 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் செய்தி வந்துச்சு. நேத்து முந்தா நேத்து வந்த செய்தி என்ன, இந்த 4 பேரை பற்றி விசாரிக்கிறார்கள், இந்த அவசர சிகிச்சையில உள்ள கடந்தான 2 பேர்
அவர்களை பற்றி விசாரித்து விட்டு இறுதியில சொல்றாங்க, இந்த நான்கு பேரும் இந்தியர்கள், முஸ்லிம்கள், அப்பாவி இளைஞர்கள், இவர்களுக்கும் எந்த தீவிரவாத இயக்கங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, ராணுவ வீரர்கள் அத்துமீறி அள்ளிச்சாட்டியம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் அங்கே கடுமையான போராட்டம் அறிவிக்கப்படுகிறது. அப்பாவி இளைஞர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய ராணுவத்தின் மீது சில சகாவே, அங்கே அஸ்பா சட்டம் என்று ஒன்று இருக்கிறது, எதையும் விசாரிக்க வேண்டாம், தடி எடுத்தவன் தண்டல்காரன் என்று ராணுவ வீரர்கள் துப்பாக்கி சூடு நடத்துவார்கள், பிறகுதான் விசாரணை. அந்த மாதிரி ஒரு சட்டத்தை அந்த மக்களிடம் இருந்து நீக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக மனித உரிமை ஆர்வலர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த ராணுவ வீரர்கள் செய்த இந்த அழிச்சாட்டியத்தை பற்றி, அத்துமீறலை பற்றி, போலி என்கவுண்டரை பற்றி போராட்டம் வெடிக்கிறது. அந்த தருணத்தில் தான் நேற்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் அறிவித்திருக்கிறார், ராணுவ வீரர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாங்க. இன்னைக்கு காலையில அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்திருக்கிறார்கள். இந்த செய்தியை இப்ப எப்படி பரப்புறாங்க, சம்பந்தப்பட்டவர்கள் இல்ல, இவர்களுக்கும் இந்த குண்டு வெடிப்புக்கும் பாகிஸ்தான் உளவுத்துறைக்கும் எந்த தொடர்பும் இல்ல என்றா சொன்னாங்க. காஷ்மீரை சேர்ந்த அப்பாவி இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதால் ராணுவ வீரர்கள் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது, இப்படி போடுறான் செய்தியை. அதாவது அவன் நியாயமாக, அவன் எந்த தவறும் செய்யாதவனா இருந்தா அவனுக்கு பேர் இந்தியன், அவனுக்கு பேர் தமிழன், அவனுக்கு பேர் அப்பாவி இளைஞன், ஏதாவது தப்பு செய்துதான் அவன் பேர்ல ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறதா இருந்தா அவனுக்கு பேர் முஸ்லீம், முஸ்லீம் பயங்கரவாதி, முஸ்லீம் தீவிரவாதி என்று பரப்புகிறார்கள். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷத்தை பார்த்தீர்களா மீடியாக்களுக்கு. அது போன்ற ஒரு சில மீடியாக்கள் நடந்து கொள்கிற இந்த காரணத்தினால் பார்க்கின்ற மக்கள் என்ன நினைப்பாங்க, எங்களை பத்தி இவங்க ஒருவேளை அப்படி இருப்பாங்களோ, இது மாதிரி தப்பு செய்வதற்கு தூண்டுகோலா இருப்பாங்களோ, காசு கொடுப்பார்களோ நினைப்பாங்களா மாட்டாங்களா. அப்ப மீடியாக்கள் ஒரு நியாய உணர்வை புரிந்து கொள்ளுங்கள். மீடியாக்களுக்கு ஒரு செய்தியை நாங்கள் நினைவூட்டுகிறோம். நேற்று முன்தினம் தொலைக்காட்சியில, செய்தி தொலைக்காட்சிகள்ல முதல் பிரதானமான ஒரு மத்திய செய்தி வந்தது. என்னது, ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய அந்த தினத்தை முன்னிட்டு குழந்தைகள் தினம் என்று விமர்சையா கொண்டாடப்பட்டுச்சுன்னு செய்தி பரவுச்சு. காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒரு விமர்சையா ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்கன்னு செய்தி தான் முதல் செய்தி. அடுத்து மாநில செய்தி, மாநில செய்தியில முதல் செய்தி என்ன, தமிழகத்திலே மதுரை மாநகரிலே சக்தி வாய்ந்த நாட்டு வெடிகுண்டை வைத்த நாலு பேர் கைது செய்யப்பட்டார்கள், அவர்கள் காவல்துறையில சரணடைந்தார்கள் அப்படின்னு காட்டினார்கள். இந்த நாலு பேர் யாருன்னு யாருக்காவது தெரியுமா, இன்னைக்கு வரைக்கும் அந்த பேரை சொன்னார்களா அந்த செய்தியில, சொல்லல. ஆனால் அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. நீங்க என்ன பண்ணீங்க, அவர்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களோ அந்த சமுதாயத்தை குறிப்பிடல, ஆனால் அவர்கள் செய்த செயலை குறிப்பிட்டீர்கள். இது நியாயமான ஒரு செயல், இதுதான் பத்திரிகை தர்மம். ஒரு சமுதாயத்தில் ஒருத்தர் செய்யக்கூடிய செயல் காரணமாக அந்த சமுதாயமோ அந்த மதமோ அந்த ஜாதியோ அந்த குலமோ அதற்கு சம்பந்தமாகாது. அதை சம்பந்தப்படுத்தாம நீங்க எப்படி இந்த நாட்டு வெடிகுண்டு பற்றி செய்தி வெளியிட்டீர்களோ, அதே மாதிரி நாட்டில் நடந்த பல்வேறு குண்டு வெடிப்புகளுக்கும் இன படுகொலைகளுக்கும் மத கலவரங்களுக்கும் ஒரு சமுதாயத்தை திட்டம் தீட்டி நீங்கள் அவப்பழி சுமத்தாமல் இருந்திருந்தால் இது போன்ற நெருக்கடி எங்களுக்கு வந்திருக்காது. அதனால தான் இன்றைக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை, யார் ஒரு மனிதனை அநியாயமாக கொலை செய்கிறானோ அண்ணமா கத்தல நாச ஜமியா, அவன் ஒட்டுமொத்த உலக மாந்தர்களையும் படுகொலை செய்ததற்கு சமம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அளவில் உலகத்திலே தீவிரவாதத்தை எதிர்க்கக்கூடிய வடிவத்தில் முதல் இடத்தை பெற்றிருக்கிற ஒரு சித்தாந்தம். எந்த சித்தாந்தத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்குதா, நீ ஒரு கொலை செய்தால் அந்த அநியாயமான படுகொலை எப்படிப்பட்டது தெரியுமா, 10 மாதம் உன்னை பெற்றெடுத்த தாயை, உன்னை வளர்த்த தந்தையை, உன்னோடு பிறந்த சகோதரர்களை, நீ மனம் முடித்த மனைவியை, நீ பெற்றெடுத்த பிள்ளை உட்பட உலக மாந்தர்களை எல்லாம் திட்டமிட்டு கொலை செய்த கொடுங்கோலனுக்கு சமம் என்று உலகத்தில் எந்த சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்குதா,
அப்படிப்பட்ட அளவுல தீவிரவாதத்தை எதிர்க்கிறது இஸ்லாம். அந்த மார்க்கத்தை பற்றி இன்றைக்கு அவப்பெயர் சுமத்தப்படுகிற காரணத்தினால் நாங்கள் இந்த தீவிரவாதத்துக்கு எதிரான பிரச்சாரத்தில் கையில் எடுத்து இறங்குகிறோம். ஒரு மாத கால பிரச்சாரம் எங்களுடைய சமுதாயத்தை பார்த்து பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள், ஏப்ரல் மே போன்ற கோடை காலத்தை தேர்ந்தெடுத்திருந்தால் வெகுஜன மக்களை கொண்டு போய் சேர்க்கலாம், போய் போய் மழைக்காலத்தையே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். நாங்கள் சொன்னோம், நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம், எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற இந்த அவப்பழியை அகற்ற வேண்டும் என்பதற்காக. கொட்டும் மழை பெரிதல்ல, எங்கள் சமுதாயத்தின் மீது கொட்டப்பட்ட அவப்பழிகள் தான் பெரிது என்பதை கவனத்தில் வைத்து அதை துடை தெரிவதற்காக நாங்கள் களமிறங்கி இருக்கிறோம் என்று பதில் சொல்லி, கடந்த ஒரு மாத காலம் தீவிரவாதத்திற்கு எதிராக துண்டு பிரசுரங்கள், பொதுக்கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள் என்று ஏராளமான பிரச்சாரத்தை செய்கிறோம். அதன் இறுதி வடிவமாகத்தான் நாளை தினம் தமிழகம் முழுவதும், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, புதுவை, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களிலும், அனைத்து மாவட்ட அந்த மாநில தலைநகரங்களிலே 1000 கிலோமீட்டர் சூழக்கூடிய வகையிலே 10 லட்சம் தொண்டர்களை ஒன்றிணைக்கக்கூடிய மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தி இஸ்லாமிய சமுதாயம் தீவிரவாதத்தை எதிர்க்கக்கூடிய சமுதாயம் என்கின்ற ஒரு விழிப்புணர்வை நடத்தக்கூடிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த வழியில் தான் இந்த பொதுக்கூட்டம் கூட. இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவிற்கு தீவிரவாதத்தை வேர் அறுக்கிறது என்பதை பற்றி மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சில தகவல்களை பிற மத மக்களுடைய மேலான கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். உலகத்திலே மனித குலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய, மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடியது இந்த தீவிரவாதம், பயங்கரவாத செயல்கள் தான். இந்த பயங்கரவாத செயல்கள் எந்த ஒரு சமுதாயத்திடத்திலும் வரக்கூடாது என்பதில் இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவான திட்டங்களை வகுத்திருக்கிறது. இது மனிதனுக்கு ஏற்ற ஒரு மார்க்கம். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக வந்தவர்கள், இந்த உலகத்திற்கு சத்திய இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்து 23 ஆண்டு கால வாழ்க்கையில் ஆன்மீக பிரச்சாரத்தில், தூதுத்துவ வாழ்க்கையில் வல்லரசு நாட்டு அதிபதியாக இருந்தார்கள், 10 ஆண்டு கால ஆட்சியாளராக வாழ்ந்தார்கள், ஆன்மீக தூதராக மக்களிடத்தில் வளம் வந்தார்கள். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபுலக தேசத்தை இஸ்லாமிய ஆட்சியை நிறுவி ஆட்சி செய்கிற பொழுது 98% மேற்பட்ட மக்கள் அங்கே வாழ்ந்தவர்கள் முஸ்லிம்கள், சிறுபான்மையின மக்களாக அங்கே வாழ்ந்தவர்கள் யூதர்கள் இருந்தார்கள், கிறித்தவர்கள் இருந்தார்கள், நெருப்பு வணங்கிகள் இருந்தார்கள், கடவுளை நம்ப மறுத்தவர்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லா தரப்பு மக்களுக்கும் தான் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக, ஆட்சி தலைவராக வந்தார்கள். டி நகர் தலைவராக இருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை மக்கள் மன்றத்திலே பதிவு செய்கிறார்கள். எப்படிப்பட்ட சட்டங்கள்? மனித குலத்திலே தீவிரவாதம் என்கின்ற நச்சு கிருமி எங்கெல்லாம் முளைக்குமோ, எதன் காரணத்தினெல்லாம் பரவுமோ, அந்த காரணிகளை எல்லாம், அந்த விதைகளை எல்லாம் நசுக்கி சிதைத்து சின்னாபின்னப்படுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எப்படி இன்றைக்கு இது போன்ற சமுதாயத்திற்கு இடையிலே தீவிரவாதங்கள் வெடிக்கிறது என்று சொன்னால் இன்னொரு காரணத்தை சொல்வார்கள். மத கலவரங்கள் அங்கே பத்த வைக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கான காரணம் இன்னொன்றாக இருக்கும். என்னவாக இருக்கும்? ஒரு சமுதாயம் வழிபாட்டு தலமாக எதை வைத்திருக்கிறார்களோ அதிலே ஒரு சேதாரம் ஏற்பட்டு விட்டால், அதிலே உள்ள சிலைகளில் ஏதாவது சேதாரம் ஏற்பட்டால், அல்லது அதில் ஒரு தீட்டு ஏற்பட்டதாக அந்த சமுதாயம் கருதிவிட்டால், எதிர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு வன்முறையை அந்த வழிபாட்டு தலையத்திலே நிகழ்த்தி விட்டார்கள் என்று அவர்கள் நினைத்து விட்டால் உடனடியாக கோபம் வரும், பிரச்சனை ஏற்படும், இரண்டு சமுதாயத்திற்கு இடையிலே சங்கடங்கள் ஏற்படும். இதை இஸ்லாமிய மார்க்கம் எப்படி தடுக்கிறது தெரியுமா? இறைவன் தன் திருமறை குர்ஆனிலே போதிக்கின்றான், உலகத்திலே எத்தனையோ மத ஆலயங்கள், எத்தனையோ சர்ச்சுகள், எத்தனையோ பள்ளிவாசல்கள் மனிதர்கள் மூலமாகவே ஒருவரை ஒருவரை வைத்து
நாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் என்று இறைவன் சொல்கிறான். எப்படி சொல்றான் தெரியுமா? ஒரு சமுதாயத்தின் மூலமாக இன்னொரு சமுதாயம் அச்சுறுத்தப்படுவதன் மூலமாக ஒவ்வொரு பள்ளிவாசல்களும் சர்ச்சுகளும் மற்ற ஆலயங்களும் பாதுகாப்பாக இருக்கிறது என்று இறைவன் சொல்கிறான். எதற்கு சொன்னான் தெரியுமா? இன்றைக்கு நம்முடைய பள்ளிவாசல் பாதுகாப்பாக இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? நீ தான் காரணம். எதனால் நீ பள்ளிவாசல்ல இரவு பகலாக நின்று வாசப்படியில் வாயில் காவனாக நிற்கிறதா காரணம்? அதுவல்ல, நீ எதை உயிருக்கும் மேலாக இந்த வழிபாட்டு தலத்தை மதிக்கிறாயோ அதே போலத்தான் இந்து சகோதரன் கோயிலை அவன் மதிக்கின்றான், கிறிஸ்தவ சகோதரன் சர்ச்சை மதிக்கின்றான். அதற்கு நீ எந்த விதமான பாதிப்பை உண்டாக்காமல் இருக்கிறாய்? இதை அவனும் பார்த்து உணர்கிறான். அவங்க நம்ம உயர்வா மேல மதிக்கக்கூடிய கோயிலை எந்த சேதாரப்படுத்தாம கண்ணியத்தை பாதுகாக்கிறார்கள். நாம அவர்களுடைய வழிபாட்டு தலத்தை எந்த பாதிப்பு ஏற்படுத்தாம கவனமா இருக்கணும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நீ எப்படி பாக்குற? அவங்க நம்ம பள்ளிவாசல கண்ணியமா பார்க்கிறாங்க, நாம அவர்களுடைய வழிபாட்டு தலத்துல எந்த பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. நீ பாக்குற, உன் மூலமாக கோயில் பாதுகாக்கப்படுகிறது, அவன் மூலமாக பள்ளிவாசல் பாதுகாக்கப்படுகிறது. இப்படியாக மனித குலத்திலே எத்தனையோ வழிபாட்டு தலத்தை நாங்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறோம் என்று இறைவன் சொல்கிறான். பார்த்தீர்களா? அந்த அளவிற்கு வழிபாட்டு தலத்தின் மீது மரியாதை வைத்திருக்கிறார்கள். அதிலே நாம் ஒரு பாதிப்பை உண்டாக்கினால் அதன் கோபம் நம்முடைய வழிபாட்டு தலம் பாதிக்கப்படும். இதை இறைவன் சொல்கின்றான். இரண்டு சமுதாயத்தையும் நாம் உணர்த்தி இருக்கிறோம். நீ அவர்களுடைய வழிபாட்டு தலத்தை எதையும் செய்து விடாது, அவர்கள் உன்னுடைய வழிபாட்டு தலத்தை எதையும் செய்ய மாட்டார்கள். இப்படியே பாதுகாக்கப்பட்டு விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மக்கள் மன்றத்திலே வாழ்க்கை வழிமுறையாக செயல்படுத்தி காட்டினார்கள். எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய காலகட்டத்திலே அவர்களுடைய மனைவிமார்கள் வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் கிறிஸ்தவர்களுடைய வணக்க வழிபாட்டு தலம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம், இப்படி இப்படி அது இருந்துச்சு சொல்றாங்க. நாங்க யூதர்களுடைய வழிபாட்டு இப்படி இப்படி இருந்துச்சு சொல்றாங்க. இப்படி எல்லாம் இருந்த வழிபாட்டு தலத்தை பெருமானார் அவர்களிடத்தில் வர்ணித்தார்களே, அந்த வழிபாட்டு தலத்திற்கு ஏதாவது ஒரு கீறல், ஏதாவது ஒரு செதிலடைந்த சம்பவம், உலக வரலாற்றிலே அந்த பெருமானார் அவருடைய வாழ்க்கையில ஒரு துளி சம்பவத்தை காட்ட முடியுமா? யோசிச்சு பாருங்க. அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற சமுதாய மக்கள் எதை வழிபாட்டு தலமாக வைத்திருக்கிறார்களோ அதற்கு எந்த பாதிப்பையும் உண்டாக்காமல் ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருந்தார்கள். உலகத்திற்கு தீவிரவாதத்தை எதிர்க்கக்கூடிய இந்த மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம், எல்லா காரணிகளையும் அடைத்திருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், மனித குலத்திலே எல்லா பிரச்சனைகளுக்கும் முதல் அடித்தளம் இனவெறிதான் வரும். ஊர்வெறி, இனவெறி, நிறவெறி, மொழிவெறி எல்லாம் வரும். டக்குன்னு கூட்டு சேருவாங்க, ஏன் தெருக்காரன் கூட்டு சேர்ந்துருவோம். ஆனா ஒரு கிரிக்கெட் டீம் சொன்னாலும் ஒரு கிராமத்துக்குள்ள ரெண்டு கிரிக்கெட் டீம் அடிச்சுக்கிட்டு சாவரம், என்ன என்னுடைய 17 பேரை நான் காப்பாற்ற வேண்டும். ஒரு இனத்திற்கான ஒரு வெறி வந்து விடுகிறது அல்லவா? இப்படி ஒரு மொழி வெறியால், இனவெறியால், நிறவெறியால், மத வெறியால், ஜாதி வெறியால் சமுதாயம் அழிந்து விடக் கூடாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குறைசி மக்கள், குறைசி அல்லாத மக்கள், அவன் உயர் ஜாதி, நீ உயர் ஜாதிங்கிற பெயரால் மக்களை தாழ்மையாக நினைத்து விடக் கூடாது சொல்கிறார்கள். அதே நேரத்தில் நீ இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவன், இஸ்லாமிய மக்களுக்காக உதவி செய்கிறாய், போராடுகிறாய், இனவெறி வந்துவிடக் கூடாது. எப்படி எச்சரிக்கை செய்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கண்டனம் தெரிவிக்கின்றார்கள், மன் தாயிலல் அசபியத்தி ஃபலைஸ மின்னா, எவன் இனவெறியின் பக்கம் அழைக்கிறானோ அவன் என்னை சேர்ந்த முஸ்லீம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள். முகமது நபியுடைய போதனையை பாருங்கள், வமன் காத்தல ஃபில் அசபியத்தி ஃபக்த்லுஹு ஜாஹிலியா, எவன் இனவெறியின் பக்கம் அழைக்கிறானோ அவன் செத்து விட்டால் அவன் இஸ்லாத்தின் வழியிலே சாகவில்லை, ஜிஹாதின் வழியில் சாகவில்லை, இனவெறியனாக சாகிறான். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள். இந்த அளவிற்கு கண்டனம் தெரிவிக்கிறார்கள். நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஒருவன் தன் சமுதாயத்திற்காக போராடுகிறான் என்றால் அது இனவெறி ஆகுமா? தன் சமுதாயத்திற்கு நியாயத்திற்காக போராடுகிறான் என்றால் அது இனமாச்சரியமாகுமா கேட்கிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒருவன் தன் சமுதாயத்தின் நியாயத்திற்கு போராடுவானே ஆனால் அது இனவெறி அல்ல, அது நியாயத்துக்கான போராட்டம்.
தன்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவன் தப்பு செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சும் இவன் போராடுகிறான் என்று சொன்னால் அதற்கு பெயர் தான் இனவர் என்று சொன்னார்கள். இந்த உலகத்தில் எந்த மதத்தை சார்ந்தவர்களும், எந்த ஜாதியை சார்ந்தவர்களும், எந்த குலத்தை சார்ந்தவர்களும், எந்த மொழியை சார்ந்தவர்களும், எந்த நிறத்தை சார்ந்தவர்களும் அவர்கள் சார்ந்த சமுதாயத்திற்காக போராடலாம், அது தப்பு அல்ல. ஆனால் நம் சமுதாயத்தை சார்ந்தவன் தப்பு செய்திருக்கிறான் என்று தெரிந்தும் அதற்காக வக்காலத்து வாங்கிவிடக் கூடாது என்ற சித்தாந்தம் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களால் உலகத்திற்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கிறோம், இன்றைக்கு ஜிகாதி என்ற ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு சில மூடத்தனமான உணர்ச்சி வசப்பட்டு செய்யப்படுகிற காரியங்கள், ஒரு சிலரால் செய்யப்படுகிற காரியத்தால் இஸ்லாத்திற்கே அவப்பெயர் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஏதோ நாங்கள் மறைமுக ஆதரவாளர்களா? யோசித்து பாருங்கள், 1998 கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட சில முஸ்லிம் பெயர் தாங்கியல் சிறைவாசத்திற்கு போனார்கள். அவர்களுக்காக இந்த இஸ்லாமிய சமுதாயம் வக்காலத்து வாங்கியதா, போராட்டம் நடத்தியதா, ஆர்ப்பாட்டங்களத்தில் இறங்கியதா? ஒண்ணுமே செய்யலையே. அரசாங்கம் தரப்பில் தான் அவர்களுக்காக வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்களே தவிர நாங்கள் வக்கீல் செலவு கூட பண்ணல. ஏன்? இதற்கு பேர் ஜிகாத் அல்ல. இவர்கள் ஜிகாதை தப்பாக புரிந்திருக்கிறார்கள்.